இந்த உலக சாதனை, அதாவது சோழன் உலக சாதனைக்கு இந்தந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்கள். அதே போல நீங்கள் இவ்வளவு கிலோமீட்டருக்கு இழுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான விதிமுறைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய போட்டியில என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் என்பது பின்பற்றப்பட்டிருக்கு? எனக்கு போட்டியாக வரும் வரையில் தானே நான் இப்போ மழை இழுப்பேன் என்று சொல்லி சொன்னால், நான் டெலிஃபோனில் நீலமோகன் நிமலையாண்டவரால் இருக்கிறார், இந்த உலக இந்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைவர், அவர்கிட்ட நான் கதைப்பேன், இப்படி என்ன ரெக்கார்ட் இருக்குது பார்த்து சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார், நான் முதல் ஸ்டார்டில் வந்து 2 கிலோமீட்டர் எழுத்தேன் தாடியில் கட்டி. அப்போ அவர் அங்கேருந்து பார்த்து, அப்போ எனக்கு அவரோட தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் இதை பார்த்துருக்குறாரு, இந்த வீடியோ பார்த்துருக்க, பார்த்துட்டு அவர் என்ன நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டார், ஐயா நீங்கள் இப்படி தாடியில் கட்டி இந்த பின்னுக்கு கைதை விட்டு இழுக்கிறீர்கள், அது பிழை, நீங்கள் அந்த இதை மாற்றணும். என்ன மாதிரி என்று சொன்னால், முன்வளமாக வாகனத்தை முகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இதென்றால் இதில் 10-10 வீதம் 20 வீதம் தோளில் கயிறு பிடிக்கிறன்றபடியால் அதை நாங்கள் உலக சாதனையாக பதிய இயலாது. நீங்கள் முன்வளம் உழுத்து இழுப்பியல் என்றால் நாங்கள் உலக சாதனையாக பதியம் உண்டு. நீலமோகன் நிமலையா சொல்லியிருக்கார். இப்போ நான் சொன்னேன், அது பிரச்சனை இல்லையா, நான் முன்வளம். அப்போ எனக்கு இதுன்ற ரூல்ஸுகள் தெரியாது, கட்டி போட்டு கைத்தை பின்னுக்கு தான் விட்டு எழுத்தேன். அப்புறம் அந்த ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும், இன்ன மாதிரின்ற. அப்போ வந்து நான் இழுத்து போட்டு வீடியோ போட்டேன், இப்படி முன்வளமாக இழுக்கலாமையா இழுத்திருக்கிறேன்னு. அது சொன்னால் உலக சாதனையாக பதியலாம். அப்போ உங்களை ரெக்கார்டில் இருக்கேன்னு கேட்டேன்னு அவர் சொன்னார், 40 மீட்டர் தான் இருக்குதுண்டு. நான் சொன்னேன், 400 ரூபா இழுக்கிறேன்னு. அவர் சொன்ன அதுக்கு எழுத்து போட்டு உடனே அவர் அதுக்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்தார். செய்து அந்த நடுவர் எல்லாரையும் அனுப்பினார். வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் முதல் இது எழுத்த அப்புறம் இப்போ இந்த